தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மிக முக்கியமாக கிராமத்தில் சாதாரண அனைத்து மக்கள் மூலமாக இருக்கும் சேர்க்க வேண்டும் என்ற நெறிப்படி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். தமிழகத்தில் இருந்து சில குறிப்பிட்ட நமக்கு அழைத்தார்கள். அதில் எங்களுடைய இயக்கத்தை சர்வேக்கு இங்கே முனைவர் வைகை செல்வம் அவர்களை கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். சமன் செய்ய விதமாக இன்றைக்கு நமது உள்ளே மட்டுமே இங்கே உலக பொதுமையாக திருக்குறளும் நாங்கள் உருவாக்குகிறோம். அதில் நீங்கள் கலந்து கொள்வது அந்த போதுமான நிகழ்வை ஏற்பாடு செய்து உண்மையிலே மலேசியா போய் அந்த கலந்துருக்க மன தேவையில் அதிக மன தேவையோடு சொல்லாமல் நான் பங்கேற்கின்றேன். அந்த வாய்ப்பு இந்த உலகத்திற்கு கூட்டத்திற்கு மீண்டும் ஒரு நெஞ்சாத நாட்டை நான் சந்திக்க கடமைப்படுகின்றேன். ஆக அந்த மண்டபத்துக்கு போகும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், உரிமையோடு கேட்பேன், எல்லா நிகழ்ச்சிக்கு போவோம், லேப்டாப் கொடுப்போம், சைக்கிள் கொடுப்போம், புஸ்தகம் கொடுக்க போவோம், அந்த இளைஞர்கள் கிராமம் இல்லாமல் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பதற்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு போகும்போதெல்லாம் இந்த வேலையின் திருக்குறள் உலக பொதுமுறையான திருக்குறள் தான் உலகத்திலே புத்த மொழி பொதுமொழி தமிழ் என்பதை வளர்ச்சியாகிய திருக்குறளின் முக்கியத்துவத்தை எப்படி சொன்னாலும் அதே போல இன்றைக்கு நடைமுறையும் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. இந்தியாவில் கூட ஒரு தேர்தல் வந்தாலும் எந்த பக்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் தமிழ் வைக்கிறதுல அந்த அவர் மேடம் வச்சு நாங்கள் தான் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதே போல திருக்குறளுக்கு யாருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. அந்த வருஷத்துல எழுதிய புரட்சி தலைவர் அப்பா அவர்களும் நான் சட்டமன்ற உட்கார்ந்து போது என்று சொன்னாங்க, லத்தி கிரேக்க மொழிகளில் அந்த திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்காக 5 கோடி ரூபாயை சட்டமன்றத்தை ஒதுக்கி லத்தி கிரேக்க மொழிகளிலும் சீன மொழிகளிலும் மொழிபெயர்ப்பை செய்து உலக நாடுகளில் திருக்குறளை பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட முதலமைச்சர் இல்லைங்க, அவங்க சொந்த ஊர் ஏன் ஒரு என்ன இருந்தாலும் மண் வாசனை அந்த மாதிரி இருக்குங்களா பெரிய இருக்கும். அந்த குழந்தைகள் முதல் கல்லறையை போகின்ற வரை வாழ்வியல் வாழ்வியல் தான் தெரிஞ்சுக்கணும், திருக்குறள் தான் வாழ்வியல். இதனால ஒரே வகையை சொல்லணும்னா திருக்குறள் தான் வாழ்வியல், வாழ்வியல் தான் திருக்குறள். திருக்குறள் இல்லாம நாம டெய்லி தினசரி மக்களால் நடவடிக்கையிலே திருக்குறள் இருக்கும். ஈரணியில உலகத்தை தியானத்தை போதித்த இந்த திருக்குறள் இன்றைக்கு வர அந்த விழா நடைபெறுது. அந்த விழாவிலே நான் பங்கேற்கின்ற நல்ல வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றியை சொல்லியிருக்கிறேன். அதே போல அதற்காக நேரத்தில் ஒதுக்கி வந்தவர்கள்